வணக்கம் நேயர்களே. கொரோனா அரசின் அவலங்கள் சிறப்பு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 10 நாட்களில் கொரோனா குறைந்துவிடும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் 3 நாட்களில் கட்டுக்குள் வந்துவிடும் என்று ஒரு ஆரூடத்தை அவர் சொன்னார். ஆனால் அதை தாண்டி இப்பொழுது 3 மாதங்கள் கடந்துவிட்டது, குறைந்த பாடில்லை. ஆனால் மறுபடியும் 10 நாட்கள் என்று ஒரு அனுமானத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே 10 நாளில் கொரோனா குறைந்து விடுமா? அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றனவா தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை என்பது குறித்து நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சரவணன் இணைகிறார் வெளியிலிருந்து இணைய காட்சியின் மூலமாக. அதே போல் அரங்கத்திலிருந்து மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவர்களுடைய 2 பேரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். 2 பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல நான் டாக்டர் சார்ட்டிருந்து அவர் சரவணன் சார்ட்டிருந்து கேட்டு வந்துடுறேன். சரவணன் சார், இப்போது 10 நாட்களில் கொரோனா குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மறுபடியும் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஒரு மருத்துவராக இன்றைக்கு இருக்கிற சூழலில் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை, கொரோனா பரவுகின்ற வேகம், இது எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, December 31 வந்து WHO வந்து அறிவிக்கிறாங்க, இது வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு 6 மாதம் கடந்துட்டோம். அதனால வந்து 10 நாளா குறையும்னு சொல்றது முதல்வர் ஜோசியம் சொல்ற மாதிரிதான். ஆரம்பத்துல 3 நாள்ல போகும்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்து கடவுள் பாத்துக்குருவாருனாங்க, அடுத்து வந்து வாழை பழகிக்குன்னு சொன்னாங்க, இன்னைக்கு 10 நாள்ன்னு சொல்றாங்க. அதனால வந்து இது சாத்தியமே இல்லை. ஆமா, அரசு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, எந்த அரசாங்கமும் எடுப்பாங்க. ஆனா இந்த அரசு எஃபெக்டிவா எடுத்தாங்களான்னு பார்த்தா எஃபெக்டிவா இல்லை. ஏன்னா இதை தொடக்கத்துலதான் நம்ம பார்த்தோம்னா March 9 சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. 7ஆம் தேதி தமிழகத்துல முதல் கேஸ் மஸ்கட்ல இருந்து வருது. அப்ப 9ஆம் தேதியில இருந்து மாண்பு எதிர்கட்சி தலைவர் வந்து பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்துறாங்க. மாஸ்க் அணியணும், தனியார் மருத்துவமனைய இந்த இதுல கொண்டு வாங்க, சிகிச்சையில கொண்டு வாங்க, என்ஜிஓஸ கொண்டு வாங்க, அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு. கண்டிப்பா 10 நாட்களில் கொரோனா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான அறிகுறிகள் தெரிகிறதா? மாதிரியான பாக்கல, ஒரு மருத்துவரை யதார்த்தமா பார்த்தோம் அப்படின்னா 5 லாக்டவுன் 6வது லாக்டவுன்ல இப்ப இருக்கிறோம், தொற்று கூடிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கறணும்னா, வைரஸ் வந்து இட்ஸ் செல்ஃப் ரிமிட்டிங் டிசீஸ். அதனால இதுவா ஒரு பீக் வரைக்கும் போய் குறையணும். அப்போ மோஸ்ட்லி செப்டம்பர் அக்டோபர் ஆகும் இது அந்த திருப்பி அந்த பீக் முடிஞ்சுக்கல இறங்கி வர்றதுக்கு அப்படின்றதான். இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எந்த அளவுக்கு இந்த அரசு குறைக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கல, நான் தனியார் மருத்துவமனையோட ஒரு நிறுவனரா இப்ப வந்து இந்த கொரோனா சிகிச்சைகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவரா பார்க்கல, முக்கியமான உயிர் காக்கக்கூடிய மருந்தான அந்த ரெம்டெசிவிர் அப்படின்ற இன்ஜெக்ஷனும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி டோசிலிசுமாப்னு சொல்லுவாங்க, இதுவும் இப்ப வந்து தட்டுப்பாடு நிலவுகிறது தமிழகத்துல. இப்ப இந்த மருந்து இருந்தா ஒருவேளை இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சி மூச்சு திணறலோட வரக்கூடிய நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இப்ப மதுரையை நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து இப்ப இறப்பு எண்ணிக்கை வந்து July 15 129 இந்த அரசாங்கம் காமிச்சாங்க. ஆனா இப்ப நேத்து ஒரு அறிக்கையை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து நேற்று கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி பார்க்கையில 205 இறப்புகள் மதுரையில நடந்திருக்கு, கொரோனா இறப்புகள். அப்போ ஒரு 76 இறப்புகளை வந்து அவங்க மறைச்சிருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு மருத்துவராக ஒரு இதை எப்படி யோசிச்சு பாக்குறேன், சமூக ஆர்வலரா எப்படி யோசிக்கிறேன்னா, எப்படி இறப்புல இந்த அரசாங்கம் மறைச்சதோ அதே மாதிரி தொற்றுலயே மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு பாசிட்டிவ் கேஸுக்கு சொசைட்டில 10 கேஸ் இருக்குன்னு அர்த்தம், சப் கிளினிக்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஐஸ் கட்டி தண்ணியில போட்டோம்னா ஒரு லேசா ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான், 1/4 வெளியே தெரியும், 3/4 தண்ணிக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி பார்க்கல இப்ப அவங்க July 15 7331 கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணலாம், x10 போட்டீங்கன்னா 73-75,000 கேஸ் மதுரையில இன்னைக்கு இருக்கணும். இதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஆரம்பத்துல இருந்து டெஸ்டிங் அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த டெஸ்டிங் ஆரம்பத்திலேயே அதிகப்படுத்தி இருந்தா அதிகமான தொற்றை கண்டுபிடிச்சு அவங்களை வந்து தனிமைப்படுத்திருக்கலாம், சிகிச்சை கொடுத்துருக்கலாம். அப்படி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை, ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை இந்த அரசு எடுத்துக்கல, எடுத்துக்கிறாம அவங்கள ஒரு இது பார்த்த மாதிரி ஜோசிய மாதிரி 3 நாள்ல போயிருவாங்க. சுகாதார செயலாளர் என்ன சொல்லுவாரு, நல்ல செய்தி தமிழகத்துக்கு காத்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு எமோஷனலா சென்டிமெண்டா மக்களை வந்து இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் நம்மளுடைய இப்ப இன்னைக்கு வந்து அந்த அரசோட தோல்வின்ற சொல்லலாம். கொரோனா சிகிச்சையில சுகாதாரத்துறையில் மருத்துவத்துறையில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர், 10 நாட்களில் கொரோனா குறையும், 3 நாட்களில் கொரோனா குறையும், இதெல்லாம் எந்த டேட்டாவில் வந்து கையில வச்சுக்கிட்டு அவர் பேசுறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் தொடர்ந்து அதை வந்து பேசிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி சுகாதாரத்துறையிலிருந்து வந்து நல்ல காலம் பிறக்கும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? நம்பிக்கை கொடுக்கறது தான்
ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் பயமுறுத்திட்டாங்க, பயங்கரமாக பயமுறுத்திட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிற அளவு கொண்டு போயிட்டாங்க. இப்போ கொரோனா டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்னால் இனிமேல் நம்ம செத்து போயிடுவோங்கிற அளவுக்கு பயமுறுத்திட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வராங்க, இறங்கி வந்து இல்லை 10 நாளில் சரியாயிடும் நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அது தேவை தான், என்னை பொறுத்தவரையிலும் அது ஒரு நல்ல மூவ் தான். இல்லாட்டி போனால் இந்த பயத்துலேயே இப்போ இப்போ ஜனங்களுடைய மனப்பான்மை என்னன்னா கொரோனா வந்தால் அவட்டும் போடா அப்படிங்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் லாக்டவுன்லாம் சொன்னீங்கன்னா யாரும் கடையை அடைக்க மாட்டாங்க, ஏன்னா சோத்துக்கு லாட்ரி. கண்டிப்பாக இது நீங்கள் கொரோனான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடை மூட சொல்லி எல்லாம் பண்ணாக்கா கொரோனாவில் சாவும் பட்னி சாவு சாக போகிறேன். அதுக்கான எந்த முயற்சியுமே செய்யலை. எப்படா ஒரு கொரோனாவில் லாக்டவுன் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை சொல்கிறதுக்கு இன்றைக்கி அரசாங்கத்திலேருந்து ஒரு ஆளை காணும். டெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா குடும்பத்தையே உள்ளே தள்ளிடுவேன் அப்படி ஒரு அதிகாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தினம் சொல்கிறாரு. அவர்கிட்ட தான் அதை பொறுப்பை கொடுத்துருக்காங்க, கண்டினியூ பண்ணுறாரு அவர். இந்த இந்த மாதிரி பயமுறுத்தலேருந்து நல்ல காலத்துக்கு திடீர்னு இபிஎஸ்ஸு 10 நாளில் சரியாக போடுங்கிறாரு. 10 நாளுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை, அது அவருக்கே தெரியும், பப்ளிக்குக்கும் தெரியும். அவர் ஏதோ சேக்கலாம் கம்ப ராமாயணம் மாதிரி அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாரு. அதை 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 வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியது. ஆனால் என்னன்னா ஒரு நம்பிக்கை ஊட்டுற ஒரு வாக்கியமாக தான் நான் அதை பார்க்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அது நம்பிக்கை தரக்கூடிய, ஏன்னா நம்மளே சொல்லுவோம் ஒன்றும் கவலைப்படாதப்பா சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலாமே ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகள் தான். ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உங்களுக்கு வந்து நான் நம்பிக்கை தருகிறேன், நம்பிக்கை தருகின்ற திட்டங்களை நான் அறிவிக்கிறேன், அதற்கான நிவாரணங்களை நான் கொடுக்கிறேன் அப்படின்றது வரமாட்டேங்குது. அதுதான் பாயிண்ட்டு. இப்போது 10 நாளில் சரியாயிடும்னாக்கா நீங்கள் அதுக்கு நான் சொல்லலாம், பொதுவான மனுஷன் நான் எந்த பிரச்சனை, நான் வந்து பொறுப்பில் இருக்கிற ஆள் இல்லை. ஆனால் அவர் பொறுப்பில் இருக்கிறவர், நாட்டையே ஆள்றவர், அவர் வந்து 10 நாளில் எப்படி சரியாகுங்கிற திட்டத்தை சொல்லணும் இல்லை. இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறதுனால உனக்கு 10 நாளில் சரியாயிடும் சொன்னாக்கா அர்த்தம் இருக்குது. திடீர்னு இருந்த ஜோசியக்காரன் இந்த குறி ஜோசியம் சொல்கிற மாதிரி, கிளி ஜோசியம் சொல்கிற மாதிரி 10 நாளில் உனக்கு எல்லா இதுவும் கிரகமும் நீங்கி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாக்கா அது அவர் சரவணன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியம்தான் சொல்கிறாரு. அது நடக்காது, 10 நாளில் இம்பாசிபிள், நினச்சி கூட பார்க்க முடியாது. குறைய 10 நாளில் 1000 பேர்த்துக்கு இருந்தது வந்து 900 பேராக குறையலாமே ஒழிய போயிடுச்சுங்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. கிளப்பி விட்டுட்டீங்க, பூதத்தை கிளப்பி விட்டீங்க, அது மறுபடியும் விளக்குக்குள்ளார போகிறதுங்கிறது இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம பேசலாம். சரவணன் சார், இப்போ அதாவது 10 நாளில் குறைவது என்பது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா சுகாதார, அதாவது உலக சுகாதார நிறுவனத்திற்கே வந்து எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி எவ்வளவு காலத்திற்கு போகும் அப்படிங்கிற எந்த யோசனையுமே வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கால வரையறை அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு. ஆனாலும் முதலமைச்சர் அப்படி ஒரு கால வரையறையை கொடுத்துருக்கிறார் சார். சொன்ன மாதிரி அது நம்பிக்கை தருவதற்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நேற்றைய முன்தினம் வந்து உயிர் பலியானவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாடு அளவில் 69 பேர், ஆனால் நேற்றைக்கு 79. அப்போ 10 நாள், 1 நாள் இடைவெளியே வந்து 10 உயிரிழப்புகள் அதிகமாயிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ எங்க இருந்து அந்த நம்பிக்கையை நாம் பெறுவது? இப்ப இது நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஆளிப்பனா ஒரு டாக்டர் எங்கிட்ட பேஷண்ட் வந்தாருன்னா நீங்க நல்லா இருவீங்க பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இவரு தமிழ்நாட்டுடைய முதல்வர், எல்லாத்துக்கும் அவரை தான் பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பதில் வந்து எனக்கு பார்க்க சரியா தோணலை. ஏன்னா இப்ப வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் எப்படி அவர் அட்ரஸ் பண்ணுவார் அவரு? ஏன்னா இப்ப மனு எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க, ஆரம்பத்துல ஊரடங்கு கொண்டு வரும் பொழுது வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுத்திருந்தா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 3850 கோடின்னு ஒரு கணக்கீடு, தமிழக அரசோட பட்ஜெட் வந்து 2 லட்சம் கோடி. அப்ப இதை செஞ்சுட்டு அந்த நேரத்துல அந்த ஊரடங்கு இருக்கின்ற டயத்துல இவங்க வந்து டெஸ்டிங் அதிகப்படுத்தி இருக்கணும், கான்டாக்ட் ட்ரேசிங் முறையா பண்ணி இருந்திருக்கணும், இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த தொற்று வந்திருக்காது. அப்படி வந்து இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்டெப்ஸ் எடுக்காம சும்மா மைக்க நீட்டும் பொழுது டக்குன்னு இவங்க 3 நாள்ல போகும் 10 நாள்ல போகும்னு சொல்றது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதனால இது வந்து அவர் ஒரு ஆறுதலுக்கு சொல்றாருன்னு கூட எடுத்துக்கிற முடியல. அந்த அளவு சொல்லக்கூடாதுன்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா கூட இதுல இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இப்ப மதுரையில பாத்துக்கிட்டீங்கன்னா டெத் ரேட் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப 205 கேஸ் இவங்க 76 கேஸா மறைச்சிருக்கிறாங்க. இப்ப வீடு வீடா இப்ப கார்பரேஷன்ல இருந்து போறதா சொல்றாங்க, ஆனா நான் நிறைய இடங்கள் அது பார்க்கல. போகும்பொழுது என்ன பண்றாங்க, அந்த டெம்பரேச்சர் பார்க்கக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் அந்த கன் மட்டும் கொண்டு போறாங்க. பட் நீங்களும் நானா வந்து போய் கேட்டா காய்ச்சல் இருக்குன்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவோமா? ஏன்னா இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி சொல்றாரு, கமிஷனர் சொன்ன உடனே யாருக்கெல்லாம் காய்ச்சலோ மொத்த குடும்பத்தையும் தனிமைப்படுத்துவேன்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி நம்ம பயந்து நிச்சயம் சொல்ல மாட்டோம். அப்ப நான் என்ன சொல்றேன், அப்படி போற டீம் வந்து ஹெல்த் ஒர்க்கர் டீம் கூடுதலா பல்ஸ் ஆக்சிமீட்டரை கையில கொண்டு போங்க, யாருக்காச்சும் காய்ச்சல் அதிகம் இருக்கிறவங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் எவ்வளவு இருக்கு ஆக்சிஜன் அந்த அளவு பாருங்க, ஒருவேளை 95 கீழே வந்தா அவங்கள வந்து உடனடியே ஒரு மருத்துவ சேவைக்கு அவங்கள கொண்டு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று வந்து இப்ப ரேபிட் கிட்டஸ்ட் சொல்லுவோம், அது வந்து அக்யூரசி ரேட் கம்மி தான், 60-70% தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் எபிடமிக்ல ஒரு மாஸ் ஸ்கிரீனிங்,
ஏன்னா நீங்க பிசிஆர் டெஸ்ட் பண்றதுன்னா ஒரு லேப்ல தான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு சில 100 பேர் தான் அதை அப்ரோச் பண்ண முடியும், அந்த இது பயன் அடைய முடியும். அப்ப நீங்க மொத்த தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கணக்கு சொல்லலாம், இன்னைக்கு நாங்க 20,000 பேருக்கு பண்ண 30,000 பேருக்கு பண்ணம் சொல்லலாம், பட் மொத்த மாசம் நம்ம ரீச் பண்ண முடியாது. இப்ப தமிழ்நாட்டு பாப்புலேஷன் 8 கோடி பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்க என்னைக்கு டெஸ்ட் பண்ணி முடிக்கிறது? அப்ப இந்த மாதிரி மாஸ் ஸ்கிரீனிங்க்கு இந்த ரேபிட் கிட்ஸ்ன்றதை பயன்படுத்தலாம். இப்ப சாதாரண மெடிக்கல் ஷாப்ல போய் பிரெக்னன்சி இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு கார்டு வாங்கி போட்டுட்டு பிரெக்னன்சி இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கார்டை பரவலா இப்ப வந்து அரசாங்கம் பயன்படுத்தினா அதுல நிறைய பேரை நம்ம ட்ராக் பண்ணலாம். அப்ப பாசிட்டிவா கார்டுல வர்றவங்களை வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்து அரசாங்கம் என்ன நாம் சொல்லுதோ அதுபடி சிகிச்சை கொடுக்கலாம். நெகட்டிவா வர்றவங்களை நம்ம கிளினிக்கல் சஸ்பென்ஷன் இருக்கு, இவர் வந்து ஒரு ஹெல்த் ஒர்க்கரு, கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இவர் இருக்காரு, இவருக்கு வந்து இந்த நோய் இருக்கக்கூடிய தாக்கம் இது இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா அவங்கள பிசிஆர் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகலாம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க அதிகமான பேரை வந்து பரிசோதனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நோய் தொற்றை வந்து நம்ம எக்ஸாக்டா டிஃபைன் பண்ணலாம். இது எதையுமே செய்யாம வந்து வெறுமனே வந்து 10 நாட்களில் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி ஆருடம் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக தான் நாம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. டாக்டர், இப்போ உயிர்காக்கும் மருந்துகள் வந்து கொரோனாவுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த மருந்துகளினுடைய தட்டுப்பாடு அதிக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சரவணன் வந்து ஒரு குறிப்பை சொல்றாரு. இதே மாதிரி இன்னும் படுக்கைகள் வந்து குறைவாக இருக்கிறது, நிறைய பேருக்கு வந்து அனுமதிக்கு கொடுக்க முடியலை மருத்துவமனைகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் குவாரண்டைன் அப்படின்றது இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சூழலில் எப்படி வந்து நம்ம இதை அணுகிறது? இது வந்து சரியான ஒரு வழிமுறை எப்படியே இருந்தால் வந்து கட்டுக்குள்ளாவது கொண்டு வர முடியுமா? இதை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை வேணுங்க. இதை நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட உறுதியோடு இறங்கணும். ஒரு போரில் இறங்குறோம், ஒரு விளையாட்டில் விளையாடுறோம், ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு இறங்கினா தான் ஜெயிக்கவே முடியும். ஆ என்னத்தை அப்படின்ற எண்ணத்தில் போனோம்னா சரியாகவே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு என்னன்னா மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்முடைய ஜனத்தொகை மிகப்பெரியது. மிகப்பெரியதுன்னும் போது நம்முடைய நோய் எண்ணிக்கை பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை மிக அதிகமாகத்தான் இருக்கணும். ஆனால் நாம் நினச்ச அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. 130 கோடி ஜனங்கள் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு நாட்டில் 1 கோடி பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப சின்ன நம்பர். அதனால் தனிமைப்படுத்துறதுக்கு அத்தனை, ஆனால் ஒரே நேரத்தில் 1 கோடி பேரை வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்க முடியுமா? அது அவ்வளோ பெட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குதாங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குரிய விஷயங்கள். இப்போ என்ன பண்ணால் வீட்லேயே நீங்கள் தனிமைப்படுத்துறது சுலபம் செய்ய முடியும். தனியாக இருங்கன்னு ஏங்க, நமக்கு வந்து அந்த காலத்தில் பெரியம்மா வந்திருக்குது. பெரியம்மா வந்தபோது நம்ம அந்த பாதிக்கப்பட்டவங்கள ஒரு ரூமுக்குள்ளே ஒரு இதில் போட்டு வேப்பலையை வாழையிலையில் படுக்க வச்சு வேப்பலையை போட்டு மூடி வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நிறைய தொத்து வியாதிகள் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஐரோப்பியர்களுக்கு வேணால் தொத்து புதுசு தானே, எந்த நோய் புதுசுங்க? தொத்து நோய் புதுசு இல்லை, கொரோனா புதுசு, அம்மை வந்திருக்குது, டைஃபாய்டு வந்துருக்குது, காலரா வந்திருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஓரங்கட்டி இருந்திருக்குமே, அக்கி வந்திருக்குது, புட்டாளம்மைன்னு சொல்லக்கூடிய மம்ஸ் வந்திருக்குது, எல்லாத்தையுமே நம்ம தனிமைப்படுத்திருக்கு. நம்ம வராத பிளேக்லேருந்து எல்லாமே நம்ம நாடு அனுபவிச்சிருக்கு, மலேரியாவிலேருந்து எல்லாமே அனுபவிச்சிருக்கு. தனிமைப்படுத்துறது நமக்கு புதிய விஷயம் கிடையாது. அது அமெரிக்கர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ அது புதுசாக இருக்கலாம், நமக்கு அது ரொம்ப பழசு. நம்ம ஊரில் நம்ம என்ன மாதிரி கேள்விகளை கேட்டிங்கன்னா கிளீனாக சொல்லணும், அதை ஓரமாக படுக்க வை, அதுக்கெல்லாம் தனியாக கொடுத்துரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா சரி, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வந்து நம்ம வந்து எதிர்கொண்டு இருக்கிறோம், இத்தனை தொற்று நோய்கள் எல்லாத்துலயும் தாண்டி வந்திருக்கோம் நம்ம. ஆனா இத்தனைக்கும் அப்பெல்லாம் வந்து மருத்துவம் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டத்திலேயே நம்மளால் அதை வந்து எதிர்கொள்ள முடிந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு மருத்துவம் வளர்ந்த நிலையில் இருக்கிறது. அதுவும் தமிழ்நாடினுடைய மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு இது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? இவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்க கூடாது இல்ல, குறையோ அதிகம் ஆச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க இப்பதான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க வந்து பிப்ரவரியில் சொன்ன போதே இந்த வழக்கத்து இந்த கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல நீங்க டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நம்பர் அப்பயே வந்துட்டுருக்கும். அதிகம் ஆகலை, பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியே தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் இப்போ தான் சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது அதிகம் ஆகலை. நம்ம எல்லாருமே ஏற்கனவே பாதிக்கப்பட்டுட்டாங்க. சோதிக்க சோதிக்க நம்மலாம் இப்போ உங்களுக்கும் எனக்கும் செக் பண்ணாங்க, நம்ம கூட இருக்கோம், சேர்க்கலை, நம்ம இன்னும் கணக்கில் வரல. வந்த செக் பண்ணி வந்தாக்க நம்ம ரெண்டு பேர் சேரும்போது 2 பேர் அதிகமாகி விட்டார்கள். அது அது அப்படி தான் போயிட்டுருக்குதே ஒழிய புதுசாக ஒன்று அதிக ஆகலை. அந்த மாதிரி நம்ம பீதி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. 130 கோடி ஜனங்கள் இருக்கிற இடத்துல 1 கோடிக்கும் குறைவான அளவில் தான் பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம். அது கொரோனா எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளை தாக்கலைங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் என் மனசில் படுது எனக்கு. இதுக்கு நான் 2வது உயிர் காக்கிற மருந்துகள் அப்படின்லாம் பெருசாக நம்ம ஒன்று தேடிக்கிட்டு போக வேண்டியது இல்லைங்க. வழக்கமாக கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கை கொடுங்க, ஆன்டிபயோட்டிக்ஸாக, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் ஜூரத்தை கட்டுப்படுத்துறது, டோலோ 650 இது மாதிரி மருந்துகளெல்லாம் கொடுத்தீங்கன்னாவே சரியாக போயிடும், அடங்கிடும். நீங்கள் என்னென்னா அந்த அறிகுறிகள் தோன்றும் போதே இருமல்,
கொஞ்சம் வயிற்றால் போகிறது, பயங்கரமான தலைவலி, லேசான ஜுரம், இதெல்லாம் இருக்கும்போதே நீங்கள் அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து இது கட்டுக்குள்ளார வந்துடும், அவ்வளோதான். இதுக்காக ஸ்பெஷல் மருந்துகள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன் கேளுங்க, வைரஸை கொல்வதற்காக அலோபதி மருத்துவத்தில், மற்ற மருத்துவத்தை பற்றி எனக்கு தெரியாது, அலோபதி மருத்துவத்தில் மருந்து கிடையாது. அந்த வைரஸை உடம்ப விட்டு வெளியே துரத்த முடியுமே ஒழிய கொல்ல முடியாது, வைரஸை கொல்லவே முடியாது இன்றைக்கி வரையில் முடியாது. ஏன்னா அது ஒரு உயிரே இல்லை. ஒரு உயிர்னு ஒன்று இருக்குன்னுனாக்கா ஆர்என்ஏ இருக்குன்னு டிஎன்ஏ ரெண்டும் இருந்தால் தான் உயிர். இந்த வைரஸ் வந்து ஆர்என்ஏ மாத்திரம் இருக்கும் இல்லாட்டி டிஎன்ஏ மாத்திரம் இருக்கும், ஆனால் உயிரோடு இருக்கும். இது ஒரு விசித்திரமான விஷயம், அது விளக்க முடியாத ஒரு இது விஷயம். அது அந்த அந்த அதிசயத்தை கொள்றதுக்கு இதுவரை நம்ம மருந்து கண்டுபிடிக்கலை. நீங்கள் ஒரு வழக்கமாக ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, சளி பிடிச்சிக்கிச்சேன்னா என்ன பண்ணலாம், வைத்தியம் பண்ணிக்கிட்டேன்னா ஏழு நாளில் போயிடும், வைத்தியம் பண்ணிக்கலன்னா ஒரு வாரத்தில் போகணும். அது மாதிரி தான் இது தானாக செல்ஃப் லிமிட்டிங். சரவணன் சார் சொன்னார் செல்ஃப் லிமிட்டிங், பத்து நாள் இருந்து அதை தானாக வெளியே போயிடும். ஏன்னா அது ரொம்ப வசதி, வைரஸ் ரொம்ப வசதியானது, ஃபைவ் ஸ்டார் கிருமி அது. கொஞ்சம் வசதி குறைஞ்ச கூட உடம்பு விட்டு போயிடும், உடம்பு லாய்க்கில்லை நமக்கு இல்லை சரிப்பட்டு வரது போயிடும், அதுவே போயிடும். நீங்கள் வைத்தியம் பண்ணலைன்னாலும் பண்ணலைனாலும் தானாக போயிடும். நம்ம உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது தான் இதில் வரக்கூடிய பின் விளைவுகள். கண்டிப்பாக சார், இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா நம்ம வந்து சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலையின்மை வந்து அதிகரிச்சிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது இப்படியே போனால் அடுத்தது வந்து முழுமையாக வறுமை சூழ்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதில் எங்கேருந்து வந்து மக்கள் பொழப்ப பார்ப்பாங்களா, மூணு நேரம் பிள்ளைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறதுல பார்ப்பாங்களா, இல்லை கொடுக்கறத சத்தானதாக கொடுக்கணும்னு சொல்லி தேடி தேடி கொடுப்பாங்களா, இதெல்லாம் சாத்தியம் இல்லையா? இது ஒரு அரசு கையில் எடுத்து அதற்கான நிவாரணங்களை தரணும். அதை தாங்க முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஊரடங்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதிகாரிகள் பேட்டம் ஆடுறாங்க. ஏதோ ஒரு ஊரில் பார்க்குறேன் நாள் வந்து கடை அடைப்பு, உடனே ஊரடங்கு. அந்த அதிகாரி தான் அதிகாரத்தை காட்டுறதுக்கு இப்போ அந்த ஊரடங்குங்கிற வார்த்தையை தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு பார்த்தியா நான் ஊரடங்கு பண்ணிட்டேன் பார்த்தியா அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. ஊரடங்கு போட்டால் இவன் சோகத்துக்கு என்ன பண்ணுவான், இவன் பொழப்பு என்னவன். இன்னும் இப்போ இன்றைக்கி இவங்க போட்டிருக்கிற இந்த லாக்டவுன் ஆறு இதில் தமிழ்நாடு தனியாக சொல்லாதீங்க, இந்தியா மாத்திரம் தனியாக சொல்லாதீங்க, உலகம் முழுவதும் மறுபடியும் பொருளாதார ரீதியில் மேலே வருவதற்கு குறைந்தபட்சம் மூன்று வருஷம் ஆகும். மூணு வருஷம் பிச்சைக்காரராக தான் இருப்போம். பிச்சைக்காரராக இருப்போம், பல பட்டினி சாவுகள் நடக்கும், பல தற்கொலைகள் நடக்கும். இவ்வளவு வந்து கொரோனாவுனா அந்த கிருமியால் வரல, இவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டமிடப்படாத ஒரு ஊரடங்கினால் வந்த பெரும் மிகப்பெரிய பயங்கரத்தை நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, உங்கள் மாதிரி இளைஞர்களை பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த ஊடகங்கள் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஊடகத்தினுடைய முக்கியமான வருமானமே விளம்பரம் தான். விளம்பரம் கொடுக்குறவங்க யார் நான் கொடுக்கணும்னா, தொழில் நல்லா நடத்தணும்னா விளம்பரம் கொடுக்க முடியும். தொழிலே நசிச்சு போச்சுன்னா விளம்பரம் நின்று போகும், விளம்பரம் நின்று போச்சுன்னா ஊடகம் எப்படி நடக்கும்? உங்கள் பொழப்பே லாட்ரி தான் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய உங்களை போன அனுபவம் வாய்ந்தவர்களினுடைய அந்த அனுபவ அறிவுன்றது இந்த காலத்தில் ரொம்ப தேவைப்படுது இல்லையா? அதனால் வந்து நீங்களும் நலமோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய விருப்பம். சரவணன் சார்கிட்ட பேசலாம். சரவணன் சார், இப்போ என்னென்னா முதலமைச்சர் சொல்கிறாரு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலை, 6,000 கோடி ரூபாய் வந்து செலவு செய்திருக்கிறோம் கொரோனா தடுப்புக்காக அப்படின்னு சொல்கிறாரு. 6,000 கோடி ரூபாய் செலவு செய்ததற்கான பலன் அப்படின்றது பார்க்க முடியுதா உங்களால? இல்ல, அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 10,000 கோடின்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப நீங்க வந்து 10,000 கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு பாத்துக்கோங்க. அது நான் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன், ஏதோ ஜீரோ தவறுதலா வந்துருச்சு அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி நிச்சயமாக இவங்க இந்த அளவுக்கு இவங்க செலவு காமிக்கிற அளவுக்கு நாட்டை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, அதுதான் விஷயம். எடுத்திருந்தா இந்த 10,000 கோடின்னு சொல்லியிருந்தாதான் நேரம் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய 5,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துருந்துருக்க முடியும். அதனால அதற்கான பலன்களை பார்க்கல. இன்னும் பார்த்தா இன்னைக்கு கூட மதுரையில இருந்து இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சில இடங்கள்ல வந்து இன்னைக்குதான் ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த அந்த நிலைதான் இன்னைக்கு இருக்கு. இவங்க வந்து ப்ராப்பரா ஆன்டிசிபேட் பண்ணல, இந்த வைரஸ் வந்து இந்த அளவுக்கு இந்த கொரோனா தொற்று தீவிரமாகும்னு இவங்க எதிர்பார்க்காம அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கல. அதுக்குத்தான் அரசாங்கமே இருக்கு. நீங்களும் நானும் தவற விட்டா பரவாயில்ல, அரசாங்கம் இதை வந்து ஆரம்பத்திலே கண்டறிந்து செய்திருக்க வேண்டும், அதை இந்த அரசு செய்யல. அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசோட 6,000 கோடி மத்திய அரசோட 4,000-10,000 கோடி செலவு அப்படின்னு சொல்றது நம்ப தகுந்த ஒரு நம்பரா இல்லை, ஏதோ ரவுண்டா கூட்டி கழிச்சு சொன்ன மாதிரி இருக்கு.
அப்படி எனக்கு பார்க்க தோன்றுது. கண்டிப்பா சார். இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ வந்து ஆரம்ப கட்டத்துல அவங்க அதை எதிர்பார்க்கல, இவ்வளவு அதிகமாகும், இவ்வளவு பேருக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் வசதிகள் எல்லாம் தேவைப்படும், படுக்கைகள் தேவைப்படும் அப்படிங்கறத எதிர்பார்க்காதனால அவங்க வந்து கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அதற்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 43,000 பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் வந்து நாங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. இப்பவாவது அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இல்லையா? இல்ல, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தானே அது. அதனால ஆரம்பத்துல தவற விட்டது முதல் கொடல் முற்றிலும் கொண்டல் பார்த்த விஷயம். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் கூட வந்து ஒரு ஊடகத்துல 7ஆம் தேதி நான் பேசும் பொழுது நான் சொல்றேன், நான் இந்த மாதிரி வீட்டுக்கு போகையில பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொண்டு போய் செக் பண்ணா கண்டுபிடிக்கலாம்ட்டு இவங்க 12ஆம் தேதி இந்த அரசாங்கம் ஆர்டர் போடுறாங்க. 43,000 கருவிகளும் போடுறாங்க, அதுல 23,000 கருவிகள் வந்துருச்சுன்றாங்க. இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணு செய்ய போறதுல பிராக்டிக்கலா ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதுரை அரசு மருத்துவமனையில ஒரு கட்டுல 2 பேஷண்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கட்டுல இல்லாம தரையில படுத்திருக்கிறாங்க. இந்த சூழல் இருக்கு, ஆக்சிஜன் கிடையாது. ஆமா, நான் கூட இப்ப ரீசெண்டா ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கிறேன், நிறைய மருத்துவமனை நர்ஸ் வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால என்ன செய்யலாம், வாலண்டியர்ஸ் நிறைய வர்றாங்க. வாலண்டியர் நீங்களும் நானா இருந்தா கூட நம்ம என்னதான் பிபி கிட் போட்டா கூட ஒரு பேஷண்ட பக்கத்துல போறதுக்கு நம்ம பயப்படுவோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், ஹஸ்பண்ட் அட்மிட் ஆயிருந்தா ஒய்ஃப், ஒய்ஃப் அட்மிட் ஆயிருந்தா ஹஸ்பண்டோ ஒரு பையனோ பிள்ளை மகளோ, இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிபிஐ கிட் கொடுத்து இவங்கள உள்ள அந்த சேவையில் உள்ள கொண்டு வந்தோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இதை கட்டுப்படுத்தலாம். இதை வந்து இந்த அரசாங்கம் யோசிக்கணும்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கிறேன். அதனால இன்னைக்கு மேன் பவர் ஷார்டேஜ் நிறைய இருக்கு. நீங்க டாக்டர் பெட் ரேஷியோ, நர்சஸ் பெட் ரேஷியோ, பேஷண்ட் பெட் ரேஷியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈக்குவேட் ஆயிருக்கானா இல்ல ஆகல, இப்ப அந்த நிலை தான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஒருவேளை மற்ற ஸ்டேட்டை விட தமிழகத்துல மருத்துவ கட்டமைப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கலாமே தவிர, இப்ப இந்த அளவுக்கு ஒரு பேரிடரை கையாள்வதற்கு நம்ம தவறி விட்டோம். இந்த அரசு தவறி விட்டது, 10 ஆண்டுகளாக ஆட்சி இருக்கக்கூடிய இந்த அரசு தவறி விட்டது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இது மக்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையில ரொம்ப பேத்தட்டிக்கு. நான் இப்ப மருத்துவமனையில் இருக்கும் போது பார்க்கிறேன், மூச்சு திணறோட வரக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. டெய்லி ஒரு 10-15 பேஷண்ட் வர்றாங்க, அதுல வந்து ஆக்சிஜன் உடனே கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த மருந்து கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு டோசிலிசுமாப் போட்டா இவரை ஓரளவுக்கு இவரை ரெக்கவர் பண்ணலாம்னு நினைக்கையில, நான் அந்த மருந்து வந்து பாட்டில பாத்தீங்கன்னா 28,000-30,000 ரூபாய் போட்டிருக்குது. இதானா 60,000 ரூபாய்க்கு பிளாக்ல மார்க்கெட்ல வாங்க வேண்டியது இருக்கு. அது 2 நாள் கழிச்சுதான் என் கைக்கு வருது. அது வரைக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு வெறும் ஆக்சிஜன் மற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் இதில் வச்சுதான் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு உள்ள இந்த மருத்துவ கட்டமைப்புல நல்லா இருக்கக்கூடிய காலத்துல இந்த பிரச்சனை இருக்குன்றதான். இப்ப நம்ம ஃபார்மர் ஜேடி சார் எல்லாம் அந்த காலத்துல எப்படி காலரா எபிடமிக்ல எல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க, சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கான வித்தியாசம், இன்னைக்கு இவ்வளவு ஒரு சயின்டிபிக் வேர்ல்ட்ல இருக்கிறோம், ஈஸியா ஒரு ஆக்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல அதை வந்து இந்த அரசாங்கம் செய்ய தவறி விட்டது. ஆனா செலவு மட்டும் 10,000 கோடி சொல்றாங்க. இந்த 10,000 கோடிக்கு எவ்வளவோ மருந்து தெரிவிச்சிருக்கலாம், நிச்சயமாக பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். அதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், நம்ம பேசலாம். கந்தராஜ் சார், இப்போ வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, 30,000 பேர் வந்து நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம் மாநகராட்சிகளில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆனால் அவர்களுக்கான அந்த பயிற்சின்றது, அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சளி காய்ச்சல் இருமல் இருக்கா, அந்த கணக்கை எடுத்துட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அவர்களுக்கு அந்த கருவிகளை கையாளுகின்ற அந்த பயிற்சி கொடுத்து அனுப்புவது தானே வந்து சரியா இருக்கும். இப்போ சார் சொன்னார், பல்ஸ் ஆக்சிமீட்டர் சொன்னார், அதை பயன்படுத்துறது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் கட்டவரில் மாட்டிக்கிட்டீங்கன்னா போதும் அந்த ரீடிங்ஸ் பூரா வந்து, அந்த ரீடிங்ஸ் வந்து எது நார்மல் ரீடிங் என்ன அப்நார்மல் ரீடிங் என்னங்கிறத மாத்திரம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பல்ஸ் ஆக்சிமீட்டர்லேருந்து ஹார்ட் ரேட்டு பல்ஸ் ரேட்டு இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரெண்டையும் காட்டிவிடுது. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இன்றைக்கி அது பிராணவாயு எவ்வளவு அளவு உடம்புல இருக்குதுங்கிறது முக்கியமான இது குறியீடு. அது தெரிஞ்சாதான் நுரையீரல் பாதிக்கப்பட்டதா இல்லையா, நோயாளி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரொம்ப முக்கியம். இப்போ அதை வந்து அந்த அதை அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இவ்வளவு கீழே போச்சுன்னா அவருக்கு நோயாளி ரொம்ப கடுமையான பாதிப்பில் இருக்காரு, உடனடியாக கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து அனுப்பணும். இது அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு ஒரு ஒரு கட்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர் எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சுக்கணுன்னாங்க. அது எனக்கு புரியலை, பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்கிட்ட நான் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறேன், எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா, அதனுடைய அந்த அது காட்டுற அளவீடுகளை எனக்கு புரிஞ்சிக்க தெரியுமா, சரி அப்படியே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சி போயிருக்குதுனாக்கா நான் வீட்டில் வச்சுக்கிட்டு பேஷண்ட்டை என்ன பண்ண முடியும், உடனே ஆக்சிஜன் கொடுக்கணும், ஆக்சிஜன் கொடுக்குறது என்கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குதா, இந்த வசதியெல்லாம் நம்ம வந்து ஒரு வீட்டில் வச்சுக்க முடியுமா, ஒவ்வொரு வீட்லேயும் கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கே காசு இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கினா எங்கே போவோம், இன்றைக்கி வேலை இல்லை வருமானம் இல்லை, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு யார் வாங்கி தருவா, அப்போ எல்லா வீட்டுக்கும் நீங்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுப்பீங்களா, முடியுமா,
ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நடக்காத காரியம். இப்போ வாலண்டியர்ஸுக்கு நீங்கள் வாலண்டியர்ஸை நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க. இப்போ என் வீட்டில் எனக்கு வந்துருக்குதுன்னு வச்சுங்க, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த நோயாளியை நீங்கள் இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாலண்டியராக மாறிடுறாங்க. அவங்க இன்னும் அக்கறையோடவே பார்ப்பாங்க. இதுக்கேன் வெளியிலிருந்து ஆளை கூப்பிட்டு வர்றீங்க? எந்த வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த வீட்லேயே அவங்களை தனிமைப்படுத்தி எப்படி தனிமைப்படுத்துறதுங்கிறது சொல்லிக் கொடுங்க. அந்த சொந்தக்காரர்கள் உறவுக்காரர்களுக்கு அவங்களை என்னென்ன மாதிரிலாம் பார்த்துக்கலாம், என்னென்ன உணவு கொடுக்கணுங்கிறத அங்கேயே பயிற்சி கொடுத்துட்டு போயிடுங்க. முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி? என்னத்துக்கு தேவை? ஒரு கட்டடம் தேவையா? ஒரு படுக்கை தேவையா? அவங்க வீட்டில் இருக்கிற படுக்கையில் அவங்களே பார்த்துக்க போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு அவசர தேவைக்கு நீங்கள் கூப்பிட்டா வர்றோன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே என்ன உங்கள் தேவை இருக்குது? ஆனால் உண்மைதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது இவ்வளோத்தையும் வந்து செய்து கொள்ளலாம். மனித அதாவது மக்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி கைட் பண்ணாங்கன்னா அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அந்த ஆக்சிஜன் லெவல் அது திடீர்னு, ஏன்னா இதை வந்து ஒரு ஏசிம்டமேட்டிக்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, இது வந்து இருதயத்தையும் கூட வந்து பாதிக்கின்ற ஒரு சிம்டம்ஸ்லாம் தெரியுது இதுலன்னு வேற சொல்கிறாங்க. புதுசு புதுசாக வந்து வருது. அப்போ மக்களுக்கு வந்து இப்போ உடனே தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியான பதில் வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி இதை வந்து மக்களை? அதே பாயிண்ட் தான். இப்போ அமெரிக்காவில் வந்து இந்தியாவை போல் நம்ம ஜனத்தொகை வந்து அமெரிக்காவை போல் 10% ஜாஸ்தி. நமக்கு இருக்கிற ஜனத்தொகை அவ்வளோ பெருசு. ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு 1000 பேர் ஒரே நேரத்தில் பண்ணி அந்த ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணும்? கிடைக்கலங்கிறத வந்து குற்றச்சாட்டாக சொல்லவே முடியாது. நம்ம ஊரில் முடியாது. அதனால் அதெல்லாம் அப்போ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். ஏற்பாடு பண்ணலாங்க. நோயாளிகள் மிக அதிகமாக போய் அளவு கடந்து அதிகமாக போயிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக சார். ஒரு சின்ன ஒரு உதாரணம், அதாவது என்னென்னா இப்போது திமுக சார்பில் வந்து ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து திமுக தலைவர் அறிவித்தார். ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் எல்லா இடத்துக்கும், ஒரே ஒரு ஃபோன் நம்பர். அதிலிருந்து வர்ற கால்ஸை வந்து மற்ற இடங்களுக்கு அவங்க பகிர்ந்து கொடுப்பது அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சியாக இவ்வளவு ஒரு ஏற்பாடுகளை முன்னேற்படையில் உள்கட்டமைப்பை செய்து கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்படின்னே சொல்லலாம். அது வந்து 15 லட்சத்துன்றது ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிறேன். சரியான புள்ளி விவரம்ன்றது எனக்கு இப்போ மறந்து போச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகளை ஒரு எதிர்க்கட்சியால் செய்து செய்ய முடிகிறது அப்படின்னு சொன்னால் ஏன் ஒரு அரசாங்கத்தால் ஒரு இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்தில் இதை கையாள முடியாது? நிச்சயமாக செய்யணுங்க. இதெல்லாம் தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு மிச்ச கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் வந்து டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்காரு, பாலம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இதுவாக இப்போ முக்கியத்துவம். அதுதான் எதிர்க்கட்சி தலைவரும் சொன்னார், ஏப்பா டெண்டர் விடுற நேரம் ஆகுது, இது கொரோனாவை நீ பார்க்க வேணாமாங்கிற கேள்வி. எதுக்கு ப்ரையாரிட்டி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை இதே திட்டங்களே இவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அதை விட்டுட்டு கிழிஞ்சு வச்சு சொல்கிற மாதிரி 10 நாள் சரியாக போய்ட்டு கதை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு. இது என்ன எங்கே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. ஊர் ஊராக போகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு, மாவட்டங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான வேலை. மாவட்டம் பிரித்த உடனே இப்போ கொரோனா போய்டும். நிலைமை என்னான்னு புரிஞ்சிக்காம ஏதாவது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நிலைமை கையை விட்டு போயிடுச்சுங்கிற பயத்தினால வேறு விஷயத்துக்கு போயிட்டுருக்காங்களா, அதுவே நமக்கு புரியலை. இன்றைக்கி நீங்கள் வந்து கொரோனா தான் முதல் உரிமை, உலகம் முழுவதுக்கும் முதல் உரிமை கொரோனா தான், மிச்சம் எல்லாமே அடுத்தது தான். நீங்கள் அது அந்த கொரோனாவை இதுக்கு எதிர்ப்பாக நம்ம போரிடும்போது ஆரோக்கியமான மருத்துவ ரீதியான வசதிகளை செய்து கொடுக்குற அதே நேரத்தில் மக்களுடைய அடிப்படை தேவைகளான உணவு மற்ற பொருட்களை இலவசமாகவோ அல்லது எது மூலமாகவோ வருவதற்கும், தொழிற்சாலைகள் நடப்பதற்கும், தொழில்கள் நடப்பதற்கும், அன்றாட வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராத முறையில் இந்த கொரோனாவை தடுப்பதற்கான திட்டங்களை உடனடியாக செய்ய வேண்டும். 4 மாதமாக படுத்து தூங்கிட்டாங்க. 4 மாதத்தோட தொழில்கள் நசிச்சு போச்சு, படிப்பு போயிடுச்சு, பாடம் போயிடுச்சு, மாணவர்கள் வீட்டில் கிடக்கிறாங்க. அப்போ உழைக்க வேண்டிய பருவத்தில் இருக்கிற இளைஞர்கள் வேலை இல்லாமல் போயிட்டாங்க. அத்தனையும் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ எப்படி நீங்கள் திருப்பி கொண்டு வர போகிறீங்க? திட்டமிடாமல் ஒரு ஒரு ஊரடங்குங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இதே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை நாள் ஓட்டுவீங்க? எப்போ கேட்டாலும் மறுபடியும் ஊரடங்கு வருமா ஒரு கேள்வி. வந்தால் யார் இருப்பா? சுடுகாட்டில் பாருங்கள், ரொம்ப கொரோனா கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா போனோம், செத்து போயாச்சு. அதை கொண்டு வர போகிறீங்களா? இந்தியா நாட்டை பூராத்தையும் சுடுகாடாக்க போகிறீங்களா? சுடுகாடு ஆகிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, எவனும் எதுவும் கேட்க மாட்டான். இல்லை கண்டிப்பாக சார். அதாவது ஊரடங்கு கூட தமிழ்நாட்டில் வந்து எப்படி அப்படின்னா இங்கே இருக்கிற சூழலை பொறுத்து, மாநிலத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து மாநில அரசு முடிவெடுக்கிறது கிடையாது. இப்போது மத்திய உள்துறை அமைச்சகம் ஊரடங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சாங்கன்னா அதை அப்படியே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பேசலாம் சரவணன் சார். இப்போது பிற மாவட்டங்களில் இப்போ சென்னை மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. இப்போ மற்ற மாவட்டங்களும் அதே மாதிரி இப்போது ஒரு 200-300 அளவுக்கு பாதிப்புகளை வந்து நம்ம பார்க்குறோம் பிற மாவட்டங்களில்.
சென்னையில் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2000த்துக்கு மேல 2500னு போயிட்டு இருந்த அந்த எண்ணிக்கை இப்ப வந்து 1340 அப்படின்ற அளவுல வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே நம்ம ஜேடி சார் சொன்ன மாதிரி இந்த நோய் வந்துருச்சு, சமுதாயத்துல உள்ள இருக்கு, நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலையா? அதனாலதான் நீங்களும் நானும் நெகட்டிவ் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நெகட்டிவ்ன்ட்டு. அப்ப அதுதான் இன்னைக்கு உள்ள சூழல். அப்ப சென்னையில வந்து இவங்க குறையுதுன்றது ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா இப்ப முதல்வர் 10 நாள்ல நோய் குறைஞ்சிரும்னு சொல்றது இதுதான். இப்ப என்ன 10 நாள்ல பாருங்க, இவங்க ரேட் அப்படியே குறைச்சு கொண்டு காமிச்சு முதல் இருந்த விட கட்டுப்படுத்தின மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இதுதான் இவங்க ஆரம்பத்துல இவங்க சொல்லி வச்சிருந்த 10 நாள்ல நாங்க கொரோனாவை குறைப்போம்னு சொல்றது. அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த பேப்பர்ல வரக்கூடிய நம்பர்ஸ் இப்ப வந்து உண்மையானதா இருக்க வாய்ப்பு இல்ல, டிரான்ஸ்பரன்சி இல்ல. இப்ப இந்த மதுரையில எப்படி 76 மரணங்களை மறைச்சாருன்னு சொல்றோமோ அந்த மாதிரி பல இடங்கள்ல இது வந்து இதுதான் விஷயம். இது அதனால சென்னையில குறையுது அப்படின்ற இதை நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இவங்க அதை குறையற மாதிரி ஒரு கணக்கீடு கொண்டு வர்றாங்க. இவங்க வந்து இப்ப கோர்ட்லதான் இப்ப போட்டு நாங்க கேட்டிருக்கோம், திமுக சார்பா கோர்ட்ல போட்டு ரேபிட் கிட் டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கிறோம். அது இப்ப அடுத்து ஐசிஎம்ஆர் ஒரு பார்ட்டியை சேர்த்து 7ஆம் தேதிக்கு கேஸ் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து ஒவ்வொன்றையும் வந்து இங்க வந்து போராடி மக்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய விஷயத்த வந்து இப்ப நம்ம எதிர்கட்சி வந்து போராடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயுமே இவங்க பண்ணி இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ் நிச்சயமாக சரியா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதனால நம்ம மொத்தத்துல வந்து இப்ப ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி நமக்கு நாமே ஒரு பயணம் போன மாதிரி நம்மளை நாமே காப்பாத்திக்கிறணும். அந்த ஒரு சூழல் தான் எனக்கு பார்க்க தெரியுது. அப்ப நம்ம ஜேடி சார் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறணும். முன்னாடி ஒரு ஊடகத்துல ஒரு இதுல கூட சார் பேசும்போது சொன்னாங்க, புரோட்டீன் ரிச் ஃபுட்டு வேணும், எதுக்காக நீ கறிக்கடையை மீன் கடையை மட்டும் மூடுற, அப்படி மூடணும்னு நினைச்சா காய்கறி கடையுமே மூடணும்ல, நீனு அங்கேயும் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் இருக்காதுன்னு சார் சொன்னாங்க. அது ஒரு உண்மையான கருத்து. அதனால இந்த ஊரடங்குன்றத வச்சு இவங்க வந்து காலம் தள்ளிக்கிட்டு இருக்காம மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு அனுமதிக்கணும், அவங்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கறணும், இவங்க வந்து மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தணும், இந்த சிகிச்சை முறைகள்லாம் மக்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஒரு வழிமுறை பண்ணி கொண்டு வரணும். இந்த பைனான்சியல் அந்த கரன்சி அதையே வந்து இவங்க அட்ரஸ் பண்றதுக்க பாக்கணும். என்ன இப்ப ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க டாஸ்மாக்ல காசு எடுத்துக்கிட்டாங்க, இப்ப எலக்ட்ரிக் பில் எடுத்துக்கிட்டாங்க, என்ன எது எதுல எடுக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு கல்வி கட்டணம் அடுத்த கட்டமா காத்துட்டு இருக்கு. எனக்கு பாக்கல இவங்க என்னன்னா, இன்னும் ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகு ஆட்சிக்கு நம்ம வரமாட்டோம், விடக்கூடிய டெண்டர் கான்ட்ராக்ட பூரா விட்டுட்டு கமிஷனை எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை மக்களுடைய கனவா இருக்கு, பல வருஷ கனவா இருக்கு. இப்ப திறந்தவெளி எய்ம்ஸ் மருத்துவமனை தான் இருந்துகிட்டு இருக்கு மதுரையில. இப்பதான் ஒரு 5 கோடி ரூபாயை ஒதுக்கி காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு சீக்கிரம் இந்த கான்ட்ராக்ட விட்டுட்டு பாருங்க, இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள இருக்க எல்லா பாலத்தையும் அரைங்குறையுமே திறந்துருவாங்க. முடிச்சு இவங்க அந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுக்காக இவங்க பயணிக்கிற மாதிரி தான் தோணுது. கிராம பகுதிகளில் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க சரவணன் சார்? இப்போ கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா அவ்வளவாக பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை சோதனை செய்தால் அது வேற நிலைமை வேறையாக கூட இருக்கலாம். ஆனால் இப்ப வரைக்கும் கிராம பகுதிகளில் பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு மற்ற மாவட்டங்களில் பரவுகின்ற வேகத்தை பார்த்தால் கிராமங்களில் கூட மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுமோன்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? இல்ல, ஏற்படுமோ இல்ல, ஏற்பட்டுருச்சு, அதுதான் உண்மையான விஷயம். இப்ப மதுரையை பாத்தீங்கன்னா அர்பன் இருக்கு, ரூரல் ஏரியா இருக்கு. என்னுடைய தொகுதி திருப்பரங்குன்றம், நிறைய கிராமங்கள் சார்ந்த பகுதி அது. அதனால இப்ப பகல தெருக்கு 2-3 வீடுல வந்து கொரோனா இருக்கு, அதுதான் உண்மை நிலவரம். அங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆக்சஸ் எங்க, மதுரை அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும், ராஜாஜி மருத்துவமனைக்கு தான் வரணும். அப்ப மதுரையோட மாநகர் வந்து ஒரு 10-15 லட்சம் பேர் தான் பாப்புலேஷன் நம்ம நினைச்சோம்னா, இந்த டிரான்சிட் பாப்புலேஷன் பார்க்கையில மொத்தம் 30-35 லட்சம் பேர் மதுரைக்குள்ள டெய்லி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து எல்லாருக்கான அந்த இதுகள் வந்து சரியா போய் சேரல. அப்ப கிராமங்கள்லயும் இருக்கு, கிராமங்கள்ல இந்த பிஹெச்சிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அங்க எந்த வித வசதிகளுமே இருக்காது. சும்மா சொல்லும் பொழுது மட்டும் சுகாதாரத்துறையில சொல்லுவாங்க எல்லாமே பண்ணிருக்கோம்னுவாங்க. ஆனா பெரிய பெரிய மிஷினரியா வாங்குவாங்க, ஏன்னா அதுலதானே உங்களுக்கு கமிஷன் பார்க்க முடியும், அதை வாங்கியிருப்பாங்க. சாதாரணமான ஒரு சின்ன சேவைகள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து பிஹெச்சில இப்ப ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்போது மருத்துவ ஊழியர்களே அங்க கம்மியா தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் பார்க்கையில கம்மியா இருப்பாங்க. அப்ப வந்து கிராமங்கள்ல இருக்க நோய் தொற்று இன்னும் வந்து அதிகமாக நம்ம மக்கள் வந்து இன்னும் அரசாங்கம் அட்ரஸ் பண்ணல, அவங்கள ரீச் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த கிராமத்திலேயே பார்க்கலயே ஒரு 15-20 கேஸ் இருக்குது, ஒரு 1000-1500 வீடு இருக்க இடத்துலயே இவ்வளவு கேஸ் இருக்கனால இன்னும் வந்து டீப்பா டெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் கேஸ் அதிகமாகும். அதனால ஏற்கனவே சமுதாயத்துல வந்துருச்சு கேஸ், நம்ம இன்னும் போய் டெஸ்ட் பண்ணி அவங்களை உறுதிப்படுத்தல, உறுதிப்படுத்த பயப்படுறோம்.
என்னப்ப டெல்லி மும்பையில எல்லாம் இப்ப ரேபிட் கிட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்துல ஏன் பண்ணலைன்னா, ஏன் பண்ணனா இது எதுக்கடா வம்பு, நம்ம செய்தி திரியன்னு தெரிஞ்சு போயிடும். இன்னும் எதிர்கட்சியில இருந்து எல்லாரும் மக்கள் வரைக்கும் மாத்தி மாத்தி ஏதாச்சும் கேள்வி வைப்பாங்கட்டு இவங்க அந்த டெஸ்டே பண்ணல, அந்த பக்கத்துக்கே இவங்க போகல. அதனால ஒரு வகையில முதல்வர் சொன்னது கரெக்ட், கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொன்னார் இல்லையா, கடவுள் தான் தமிழக மக்களை காப்பாத்தணும், ஒரு 9 மாசத்துல காப்பாத்துவார்னு நினைக்கிறேன். சரிங்க சார், நம்பலாம். நம்ம தொடர்ந்து அடுத்து நிறைய பேச வேண்டியது இருக்கு, ஆனாலும் நேரம் இல்லாதனால நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். உங்களுடைய இறுதி கருத்தாக ஒரு நிமிடத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரு இது இது இந்த சரியான திட்டங்கள் தான் நமக்கு இப்போ தேவை. அதாவது டாக்டர்ஸை நம்பிக்கிட்டு ஊழியர்கள் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு நாமே, அது எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி நமக்கு நாமே எல்லாம் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதாவது அந்த காலத்தில் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்ன்னு இருந்தாங்க, அவங்க வந்து பல வகையான சுகாதார விஷயங்களை வந்து வீடு வீடாக வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த வகையில் தான் தொழுநோய் குறைஞ்சது, கால்ராத குறைஞ்சது, டைஃபாய்டெலாம் குறைஞ்சது, மலேரியாலாம் குறைஞ்சது. அவங்களுடைய அவங்களுடைய அவங்களாம் என்னானாங்கன்னு தெரியல, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம பயன்படுத்தி, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் ஒருத்தருக்கு நோய் இருந்ததுன்னா அந்த நோயாளியை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறத அவங்களுக்கே சொல்லி கொடுத்து அவங்களையே வாலண்டியர் அது பண்ண வச்சு, அது கூடவே உணவு பழக்க வழக்கங்களையும் அவங்களுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்கக்கூடிய எந்தெந்த உணவு சாப்பிட்டா வரும் அப்படிங்கிறது, அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான வசதிகள் அவங்களுக்கு இல்லைன்னா அதை சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அது உயிர்காக்கும் மருந்துகள் பெருசாக நீங்கள் வந்து சார் சொன்னார் மோனோக்ளோனல் ஆன்டிபயோட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் அதை விட விட்டமின்ஸு, விட்டமின் மாத்திரைகள், அப்புறம் வந்து சில ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து சுலபமான விலையில் குறைஞ்ச விலையில் கிடைக்கிவிடும். அதையெல்லாம் கொடுக்கறதுக்கான ஈஸியாக சுலபமாக கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து இன்னும் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சில சுகாதார இது குளிக்கிறது, பல் வளர்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருங்க, இது மாதிரியான சில விஷயங்களை சேர்த்து சொல்லி கொடுத்தாக்கா இதை கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியும், நம்பிக்கையோடு நம்ம இருக்க முடியும். கண்டிப்பாக சார், சரவணன் சார் சொன்ன மாதிரி கடவுள் அப்படின்றத விட வந்து ஏற்கனவே ஆண்டவர்களை நம்பலாம் தமிழ்நாடு மக்கள் அப்படின்றதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த 9 மாதங்களுக்கு பிறகு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் இரண்டு பேருக்குமே என்னுடைய நன்றி. கொரோனா சிறப்பு அவலங்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.